ஹலோ மக்களே, டே 12 ஆஃப் 60 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ இன்றைக்கும் நான் ஒரு நைட் ஸ்டடி தான் பிளான் பண்ணியிருக்கேன். 12:30 இட் வில் டேக் சம் டைம், இஸ் ஒரு 1 hour or 2 hours வரைக்கும் படிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, 9th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். அந்த லாஸ்ட் லெசன் அந்த விண்ணை சாடுவோம் அண்ட் ஒரு இலக்கண பார்ட் இருக்கும். ஸோ அந்த ரெண்டை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் 1 unit மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், 2 units கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 3rd யூனிட்டும் 4th யூனிட்டோட அந்த கொஞ்சோண்டு மட்டும் வந்து பெண்டிங் இருந்தது. ஸோ அது வரைக்கும் வந்து இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து நான் நைட் ஸ்டடி ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான், எனக்கு டே டைமில் வந்து ஒர்க்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணி கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு அந்த ஒரு 8:00 to 10:00 வரைக்குமே நிறையா வந்து பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான டைம் ஷெடியூல்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் என்னால் வந்து அந்த டைம்லலாம் படிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அதனால தான் நான் வந்து நைட் ஸ்டடி வந்து பண்ணுறேன். முக்கியமாக மிட் நைட் ஸ்டடி வந்து நான் அதனால தான் பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து நிறையா வர்றனால அதெல்லாம் நான் அந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நைட் ஸ்டடி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது. அண்ட் ஒரு 2-3 கமெண்ட் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கேன். என்னென்னா, என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்கிறத டே வைஸ் வந்து சொல்லிக்கிட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. எனக்கும் ஆசை தான், பிளான் பண்ணி பிளான் படியே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சுத்தமாக அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. பிளான் அப்படின்னு போட்டாலே அங்கே ஒரு பிளான் ஸ்பாயிலர் மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துருது. ஸோ அதனால் நான் பிளான்லாம் எதுவும் பண்ணலை. பட் இந்த டே வைஸுங்கிறது வந்து நடுவில் ஒரு 1 day வந்து ஸ்கிப் ஆகலாம். பட் இதுதான் ரொட்டீன். நான் இப்போ 60 days பிளானில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட March 30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு பாருங்கள், இப்போ தான் நான் வந்து 12th day வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டே வரைக்கும் 6th, 7th வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிருந்த பட்சத்தில் இப்போ தான் 9th வரைக்கும் வந்து தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் மேக்ஸ் வந்து ஓரளவு வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ ரிவிஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் நான் இப்போ போயிட்டுருக்கிறது. ஸோ எனக்கு வந்து மேக்ஸுக்கு அதனால தான் டைம் வந்து கொஞ்சம் கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓரளவு எனக்கு சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் டச் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப மேக்ஸ் மட்டும் வந்து ரிவிஷனில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ HCFLCM வந்து நான் முடிச்சுட்டேன். இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து இப்போ ஒரு 2-3 days ஆஃப் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் ஆகிரும். வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியாச்சு. நான் ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் வந்து இப்போ ஒரு 2-3 days போடலை அப்படின்னா, எனக்கு வந்து சிக்கன் ஃபோக்ஸ் கொஞ்சம் இந்த அம்மக்கட்டு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் நான் சிக்காக இருக்கேன். ஸ்டில் இன்னுமே அப்படி தான் வந்து இருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் என்னால் பேச முடியுது. த்ரோட்மே வந்து சுத்தமாக வந்து பேச முடியல, அந்த மாதிரி இருந்தது. அண்ட் பெயின்லாம் வந்து இருந்தனால என்னால் வந்து ஒரு ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் ஒரு 3-4 days. ஸோ இப்போ தான் வந்து அகெயின் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க, இப்படிலாம் வந்து நடக்கும்னு கனவாக கண்டோம். எனக்குலாம் கிட்டத்தட்ட 4 to 5 years ஆச்சு சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒன்று வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஓகே ஃபைன், ஹீட்டு, ட்ராவல் பண்ணுறோம், வேறு வழி இல்லை, இதுவும் கடந்து போகும், ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். படிக்கிற எல்லாருமே நீங்கள் சேஃபாக இருங்க, நிறையா தண்ணி குடிங்க, ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், தென் வந்து கூலிங்கான ஐட்டம்ஸ்லாம் நிறையா சாப்பிடுங்க. ஃபுட் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த சம்மரில். நிறையா வாட்டர் மெலான் சாப்பிடுங்க, நிறையா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து சாப்பிடுங்க. சுகர் போடாமல், கூலிங் கம்மியாக, மில்க் ஆட் பண்ணாமல் அந்த மாதிரி சாப்பிடுங்க. பிகாஸ் மில்க் வந்து இந்த சம்மரில் வந்து நம்ம நிறையா குடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம்ஸ், பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுவே ஒரு தனி டிப்ரெஷனாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மில்க் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த சம்மர் டைமில். தென் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் படிக்கிறப்போவே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், தட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் வந்து நம்ம இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே படிக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா டைம் கிடைக்குமான்னு தெரியாது. அன்னைக்கு நாள், அன்னைக்கு நிமிஷம் நம்ம எப்படி இருப்போம், என்ன ஒரு நிலைமையில் இருப்போங்கிறது வி கான் ப்ரிடிக்ட். ஸோ அதனால தான் அந்த கமெண்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தட்ஸ் மோஸ்ட் வெல்கமிங் கமெண்ட். அது வந்து உண்மையிலேயே எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது இந்த கமெண்ட் பார்த்தவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்காதவங்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தான். நம்ம வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம் இல்லையா. ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம், மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் டைம், ஒரு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற டைமில் அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம எடுத்த நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா புக்காக எடுத்து வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கும். பட் நம்ம எடுத்த நோட்ஸே வந்து ரிவைஸ் பண்ணுறப்போ இட் வில் பி எ ஈஸி ஒன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து,
உங்களுக்கு எப்படி வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்து படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்குது, படிக்கவே வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, எப்படி வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ போடுறதுக்கு வந்து டைம் இருக்குன்னு கேட்குறீங்க. சீரியஸ்லி வந்து இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணல, டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:00. எஸ் இது எனக்கு எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறதுன்னெலாம் தெரில. கரெக்டாக டைம் வந்து 2:50. எஸ் 2:50, மிட்நைட் 2:50 இல்லை ஏர்லி மார்னிங் 2:50 சொல்கிறதான் தெரியல. எஸ் ஸோ இந்த டைம் வந்து இப்போ நான் இது முடிச்சுட்டு இந்த வாய்ஸ் ஓவர் முடிச்சுட்டு நான் தூங்க தான் போகிறேன். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம புக்கை பார்த்துட்டோ ஃபோனை பார்த்துட்டோ வந்து அப்படியே போய் தூங்கக்கூடாது இல்லையா. நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்றப்போ வந்து ஃபோன் நான் பார்க்குறதுக்கான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து ஜஸ்ட் நான் மைக்கில் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். எனக்கு அதனால் ஃபோன் அந்த ஸ்க்ரீனிங் டைம் வந்து கம்மி தான். நான் வந்து ஃபோன்லாம் எடிட்லாம் பண்ண மாட்டேன் ஃபோனில். தட் மீன்ஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு ஜஸ்ட் டைம் லேப்ஸ்லேயே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன், அதை அப்படியே வந்து நான் ராவாக தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அது மோர் தேன் ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் வீடியோ இருந்தால் போதும்னு நினைப்பேன். ரொம்ப வளவலன்னு இருக்கக்கூடாது, மினிமலாக ஒரு 10-12 டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அது போக அடிஷ்னலாக என்னோடய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லணும், மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ், அதுக்கு மேலாம் வந்து வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவேனே தவிர எனக்கு எடிட்டிங் அப்படிங்கிறதுக்கான டைம்லாம் வந்து நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறதே கிடையாது. அதிகபட்சம் ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் அவ்வளோதான், வாய்ஸ் ஓவரோடு சேர்த்தே, ஓகேங்களா. ஸோ அதனால் நான் அதுக்கெலாம் தனிப்பட்ட முறையிலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு சிட் சாட் பண்ணுவோம் ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட, தென் இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபீட் பார்ப்போம். ஸோ அந்த டைமை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணால் வந்து அது எனக்கும் கொஞ்சம் மெமரைஸ் ஆன மாதிரி இருக்கும், என் கூட சேர்ந்து படிக்கிறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, 1st May ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதுக்கான பிளான் போடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எஸ் கண்டிப்பாக எனக்கும் ஆசையாக தான் இருக்குது 1st வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நான் தமிழ் வந்து தமிழ் மட்டுமாவது வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து GS ஆப்டிடியூட்லாம் வந்து ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன், தமிழுமே ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிவிஷன் மாதிரி தான், தமிழ் வந்து கொஞ்சம் எனக்கு மறந்த மாதிரி இருக்குது, அதனால தான் நான் திரும்ப நோட்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு, ஸோ அதுக்கான பதிலும் இது தான், ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து ஒரு ரிவிஷன் தான், ஓகேங்களா, ஃப்ரெஷ் கிடையாது, எல்லாமே ரிவிஷன் தான். அண்ட் ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க GS-க்கு வந்து தனியாக டைம் டேபிள் போட சொல்லி, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒரு சிஸ்டர் என்னோட புக் ரேக் பற்றி கேட்குறீங்க, அதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை பை.